பாலர் பள்ளி திட்டம், அது வந்து 10.8 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இந்த 10.8 மில்லியன்ல வந்து 4,500 சொச்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மகிமை வந்து சேரும், இந்த பந்துவான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 150 வழியிலிருந்து 200 வழி ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். அது இந்த ரெண்டு திட்டமும் போர்ட்டல் நம்ம வெளியாக்குவோம். அதுல இந்த ரெண்டு திட்டத்துக்கு தேவையான மக்கள் சேர்த்து கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுல ஒரு திட்டம் வந்து டயாலிசிஸ், 5,200 வழி கிட்ட அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு நல்ல திட்டம். டயாலிசிஸ் செய்யற இந்திய மக்கள் எஸ்பெஷலி இந்த B40க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இது மூலமா அவங்களோட கஷ்டம் குறையறதுக்கு மித்ரா நேரடியாக உதவி செய்து. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு கொடுக்குறோம். இந்த பிரஸ் கான்பரன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மித்ரா ஜபத்தான் பிரதான மந்திரிக்கு வந்து 2.5 மாசம் ஆகுது. இந்த 2.5 மாசத்துல நிறைய திட்டங்கள் நம்ம போட்டு இன்னைக்கு ஆபிஷியலி 2 திட்டங்களை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த 2 திட்டங்களும் அப்ரூவ் பண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு இந்த 2 திட்டமும் போர்ட்டல் நம்ம வெளியாக்குவோம். அதுல இந்த 2 திட்டத்துக்கு தேவையான மக்கள் சேர்த்த கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுல ஒரு திட்டம் வந்து டயாலிசிஸ். இந்த டயாலிசிஸ் திட்டம் வந்து ஏறக்குற 7.5 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இதுல வந்து 500 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு உதவி நம்ம வாய்ப்பு உதவி வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்து டயாலிசிஸ் ரவத்தான் டயாலிசிஸ்க்கு வந்து 10,000 வழி, அவங்களோட சுத்திக்கான் ஊசி போடுறதுக்கு 2,800 வழி, ரத்த பரிச்சை செய்யறதுக்கு 600 வழி, அப்புறம் காஸ்புங்காட்டு தான் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 1,500 வழி நம்ம வழங்குறோம். மொத்தம் 15,200 வழி கிட்ட அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு நல்ல திட்டம். டயாலிசிஸ் செய்யற இந்திய மக்கள் எஸ்பெஷலி இந்த B40க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இது மூலமா அவங்களோட கஷ்டம் குறையறதுக்கு மித்ரா நேரடியாக உதவி செய்து. முதவைபி ராயர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டம் இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம் எங்கேயோ செஞ்சதில்லை, இதுதான் முதல் முறை. ஸோ மித்ரா நிதி நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. ரெண்டாவது திட்டம் வந்து சப்சிடி பண்ணிடிக்கான் அவால் பாலர் பள்ளி திட்டம், அது வந்து 10.8 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இந்த 10.8 மில்லியன்ல வந்து 4,500 சொச்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மகிமை வந்து சேரும், இந்த பந்துவான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 150 வழியிலிருந்து 200 வழி ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். அதுல அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் பிளஸ் அவங்களோட தனிக்கா பாலர் பள்ளியோட ஃபீ. ஸோ 12 மாசத்துக்கு அவங்க இலவசமா தனிக்கால படிக்கிறதுக்கு மித்ரா மூலமா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போன வருஷம் 4,400 மாணவ மாணவிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த உதவி கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 4,500 பேரை நம்ம டார்கெட் பண்றோம். ஸோ இந்த 2 வருஷம் மட்டும் நம்ம கணக்கு பண்ணாலே 8,000 பேருக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு நம்ம இலவசமா பாலர் பள்ளியில கல்வி கொடுத்துருக்கோம் மித்ரா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இக்காலில் வந்து ஒரு மித்ரா மீட்டிங்கில் கலந்து கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம மித்ரா சேர்மேன் வைபி பிரபா, வைபி ராயர், அதே நேரத்தில் பல வைபிங்களாக சேர்ந்து இன்னைக்கு பாலிமனியில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நல்ல செய்தி, அரசாங்கம் வந்து என்ன செய்து என்ன செய்யணும் கேட்கறவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஒரு செய்தி. என்னென்னா பல திட்டங்கள் பல ஏற்பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வந்து மித்ரா மூலிமா டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு சுமார் ஒரு 500 பேருக்கு வந்துட்டு கஷ்டப்படுற குடும்பத்துக்காரங்களுக்கு வந்துட்டு 15,000 வழி வரைக்கும் டயாலிசிஸ் உதவி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உதவி செய்கிறவங்களை பாலிமன் ஆஃபீஸ் போங்க, இல்லாட்டி ஆர்டின் ஆஃபீஸ் போங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே நேரத்தில் தனிக்கா பிள்ளைங்களுக்கு ரைட் 200 ரிங்கெட் பர் மந்த் ரைட் 12 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. சுமார் ஒரு 4,500 பிள்ளைங்களுக்கு B40 பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு மித்ரா மூலிமா இந்த நிகழ்ச்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் மூலிமா பல திட்டங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சில ப்ரோக்ராம் வந்து தே ஹவ் ரோல்ட் அவுட் சம் ஆன் த வே பிளானிங்கில் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் திட்டங்கள் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றே ஒரே ஒரு விஷயம், எங்கெங்கே இந்த மாதிரி திட்டங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம் மக்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் தேடி போகணும். அதே தேடி போனோம், உங்கள் வீட்டுக்கு வராது இந்த விஷயம், ஆனால் நம்ம தேடி போனோம், உங்களுக்கு தெரியாட்டி கூட அடியூன் ஆஃபீஸ் போங்க, அலிபாலிமன் ஆஃபீஸ் போங்க, அவங்க கட்டாயம் உதவி செய்வாங்க.
ரைட், ஒருவரை குறைப்பகராதே, குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம். நம்மளுக்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, அரசாங்கம் மூலியமாக எவ்வளோ விஷயம் இருக்குது, ரைட். ஸோ இந்த திட்டங்களெல்லாம் உங்களுக்கு தான் நன்மை சேரும். போய் வாங்கிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, உதவி வேணால் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சிறுநீரக சிகிச்சைக்கு வந்து பல இந்தியர்கள் வந்து அரசாங்க பல வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கின்றது. ஆகவே இந்த மித்ரா மூலமாக கிடைக்கின்ற இந்த சப்சிடி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இதனை வந்து தவறாக அதை சரியாக நம்ம வந்து பூர்த்தி செய்து அதனை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் இந்த பாலர் பள்ளிகளுடைய விண்ணப்பம் வந்து நம்முடைய மாணவர்கள் பலர் வந்து இந்த ஆரம்ப பாலர் பள்ளி கல்வி வந்து மிக முக்கியமானது. ஆகவே இதனை வந்து அந்த நடத்துனவர்கள் சரியான முறையில் தகுதியான மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகையை கொண்டு சேர்த்தால் அவர்களும் அதை வந்து நன்றாக பயன்படுத்த. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் துளசி மனோகரன், குண்டூர் சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல இருக்கோம். YB பிரபாகரன் கூடயும், YB ரேயர் அண்ட் YB குணராஜ் கூடயும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, மித்ராக்கு கீழே இருக்கிற ரெண்டு திட்டங்களை வந்து அவங்க இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டயபெட்டிஸ் இனிப்பு நீர் இருக்கிறவங்களுக்கு, அவங்க டயாலிசிஸ் போனோல அவங்களுக்குக்கான திட்டங்கள் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மித்ரா போர்ட்டல் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை மையத்துக்கு போய் நீங்கள் அவங்களோட உதவியை கேட்கலாம் கண்டிப்பாக. ரெண்டாவது ஒரு திட்டம் வந்து பாலர் பள்ளி திட்டத்தை வந்து இன்றைக்கும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பாலர் பள்ளி, இந்த B40 இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களை வந்து பாலர் பள்ளிக்கு சேர்க்கும் போது நீங்கள் B40 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்தந்த பாலர் பள்ளி வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். மித்ரா போர்ட்டல் மூலமா அவங்களோட வெப்சைட் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நன்றி.